வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து நேற்று ஒரே நாளில் ஐந்தாயிரத்து எழுபத்தி எட்டு பேர் தாயகம் திரும்பியிருப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தனியார் விமான நிறுவனங்கள் மற்றும் ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் மூலம் பாரிஸ் மாஸ்கோ டாக்கா ஆக்லாந்து லாவோஸ் லண்டன் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் இருந்து இவர்கள் இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கும் திரும்பியதாக குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்று ஊரடங்கால் வெளிநாடுகளை தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக மத்திய அரசால் வந்தே பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மே ஏழாம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது கடந்த மாதம் பதினாறாம் தேதி இரண்டாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் தொடங்கி பல்வேறு நாடுகளிலும் இருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டனர் அதன் மூன்றாம் கட்ட பணிகள் கடந்த பதினோராம் தேதி முதல் தொடங்கி இந்த மாதம் இறுதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வந்தே பாரத் திட்டத்தில் இதுவரை பல்வேறு நாடுகளிலிருந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக சிவில் விமானப் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு உரிய பரிசோதனைகள் செய்யப்பட்டு முறைப்படி தனிமைப்படுத்தப்பட்டு பின்னரே அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்படுகின்றனர்